கட்சி ஆரம்பிக்கிறான், இன்னைக்கு நான் தான் முதலமைச்சர். நேத்து தான் அரசியலுக்குள்ளே வரா, அடுத்து அவன் நேரா கேட்கிற சீட்டே முதலமைச்சர் சீட்டா இருக்கு. இதுல அன்புமணி ராமதாஸ் தான் ரொம்ப அழகு. அவங்க அப்பாவே கடைசியில விட்ரா வாங்கிட்டார். அவனெல்லாம் தமிழ்நாட்டுக்கு லாய்க்கில்லை, அவன் டெல்லிக்கு போக வேண்டியவன். நாங்கள் சொல்லுகிறோம் டெல்லி கூட ரொம்ப அதிகம், அமெரிக்காவுக்கு அமுச்சு வச்சிருக்க. அது இன்னும் சிறப்பா இருக்கு, ஏன்னா அவன் மூளை ரொம்ப அதிகம் பாரு. அனைவருக்கும் ஆசை, ஆனால் தமிழகத்தை யார் கையில தந்தால் அது நல்ல தமிழகமாக இருக்கும் என்று அருமை ராமாலய பெரியவர். இதோ நேற்றைய தினம் ஒரு சம்பவத்தை பார்த்து நான் மனம் நொந்து போனேன், வெந்து போனேன். தமிழ் இனத்தை அழித்த அந்த சோனியா காந்தியின் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். என் வேதனை எல்லாம் அது ஒன்றுதான். இந்த ராகுல் காந்தி, சோனியா காந்தி கருணாநிதியோட குடும்பத்தையே பிடித்து உள்ளே வைத்தவர்கள், சிறையில வைத்தவர்கள். கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது மீண்டும் ஒரு கவட நாடகம், கூட்டணியில இறைந்திருக்கிறார்கள். இருவரும் கூட்டு களவாணிகளாக இருக்கிற காரணத்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் மாறிக்கொள்ள முடியாது. அதே போல காங்கிரஸ் கட்சிக்காரர் நிலக்கரி உள்ள 186,000 கோடியை கொள்ளையடித்தால் திமுக ஸ்பெக்ட்ரம்ல 176,000 கோடியை கொள்ளையடித்திருக்கிறது. இவர்கள் அம்மாவை பற்றி பேசுகிறார்கள். கருணாநிதி அவர்களை 94 வயதான ஒரு முதியவரை அப்படியே ஆடாம அலசுக்காம வண்டியில உட்கார வச்சு அப்படியே சுத்தி வர்றாங்க தமிழ்நாட்டில். என்ன நாடகம் இது! என்றைக்காவது மயங்கி விழுவார், 10 பேர் தாங்கி பிடிப்பாங்க, ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. இந்த நாடகம் கூட நடந்தாலும் நடக்கும். இந்த நாடகத்தையும் அவர்கள் துணிந்து செய்வார்கள். திமுக காரர்கள் செய்து அதிலே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்கு வரும் என்று அவர் கனவு கண்டால் அது பொய்யான வாக்காகத்தான் இருக்கும். ஏன் தெரியுமா? இப்பொழுதே அவர்கள் மக்கள் வெறுத்து விட்டார்கள். கருணாநிதியோட சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் முகம் சுளித்த காரணத்தால் அவர் சுற்றுப்பயணத்தை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அருமை ராமாயண பெரியவர்கள் இந்த வயதிலே இன்னும் என்ன சாதிக்க போகிறார்? வீட்டில் ஓய்வெடுகளே, ஓய்வு என்கிற வார்த்தையை அவர் எடுக்க மறுத்தால், ஓய்வு என்கிற வார்த்தையை நீங்கள் தர வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஓய்வை தர வேண்டாம், தோல்வி என்கிற ஓய்வை தந்து நிரந்தரமாக அவர் அரசியலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது என்ற அந்த வேண்டுகோளை உங்கள் பாதத்திலே வைக்கிறோம். அருமை ராமாயண பெரியவர்களே, அவரை தோற்கடிக்க வேண்டாம், ஓய்வை தாருங்கள்.